வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் எம்பி சிவி சண்முகம் புகார். ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வலியுறுத்தல். திருவள்ளூரில் போலியான அரசு அலுவலகம் நடத்தி 1,30,00,000 ரூபாய் பணம் மோசடி. போலி ஆவணம் தயார் செய்து நாடகமாடியது அம்பலம். இலங்கையில் அரசு மருத்துவமனைகளில் அவசியமில்லாத அறுவை சிகிச்சைகள் ஒத்திவைப்பு. சுகாதாரத்துறை கேகலிய ரம்புக் வெல்லா தகவல். அதானி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. மாநிலங்களவை வருகிற March 13 வரை ஒத்திவைப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர் பட்டியலில் முறைகேடு உள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் சிவி சண்முகம் புகார் அளித்துள்ளார். டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்த பின்னர் பழனிசாமி தரப்பைச் சேர்ந்த சிவி சண்முகம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக புகார் அளித்ததாகவும், ஈரோடு கிழக்கு தொகுதி முறைகேடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தில் விரிவாக தெரிவித்ததாகவும் கூறினார். வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ள 30,056 பேர் அந்த முகவரியில் குடியிருக்கவில்லை என்ற அவர், வாக்காளர் பட்டியலில் உள்ள சுமார் 40,000 பேர் அந்த தொகுதியில் வசிக்கவில்லை என்றார். காலமாகிவிட்ட 7,947 பேரின் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக கூறிய சி வி சண்முகம், இறந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது என தெரிவித்தார். இப்படி பல குற்றச்சாட்டை முன்வைத்த அவர், ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களில் 20% வாக்காளர்கள் விஷயத்தில் பிரச்சினை உள்ளதாகவும், வாக்காளர் பட்டியலை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். திருவள்ளூரில் போலியான அரசு அலுவலகம் நடத்தி 1,30,00,000 ரூபாய் பணம் வசூலித்து மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் சுற்றுலா மாளிகை ஊழியர் ஸ்டாலின், பூந்தமல்லி ஆதிதிராவிடம் விடுதி காப்பாளர் மோகன், நகராட்சி பணியாளர்கள் வச்சலா வசந்தகுமார் ஆகியோர் போலி அரசு அலுவலகம் ஒன்றை நடத்தி 50-க்கும் மேற்பட்டோரிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற்று போலி ஆவணம் தயார் செய்து அரசு பணி வழங்கி நாடகமாடியுள்ளனர். பாதிக்கப்பட்ட நபர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீஸ் விசாரணை மேற்கொண்டதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. போலி ஆவணம் தயார் செய்து பணி வழங்கி இளைஞர்களிடம் பெற்ற பணத்தை மற்ற மூவரிடம் கொடுத்ததாக வசந்தகுமார் கூறியுள்ளார். இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர், மேலும் இதற்கு உடந்தையாக செயல்பட்ட சுற்றுலா மாளிகை ஊழியர் ஸ்டாலின், ஆதி திராவிட விடுதி காப்பாளர் மோகன், நகராட்சி பணியாளர் வட்சலா ஆகிய 4 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே போலியான அரசு அலுவலகமாக இயங்க வைத்து 1,30,00,000 ரூபாய் மோசடி நடத்திய விவகாரம் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதானி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற மாநிலங்களவை வருகிற March 13 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் January 31 குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து February 1 மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே அமெரிக்க ஆய்வு நிறுவனமான ஹிடன்பர்க் அதானி குழும நிறுவனங்கள் மீது அண்மையில் மோசடி குற்றச்சாட்டுகளை வெளியிட்டது. போலி நிறுவனங்களை தொடங்கி தனது பங்கு விலையை உயர்த்தி காட்ட மோசடி செய்தது போன்ற அடுக்கடுக்கான புகார்கள் வெளியாகின. இந்த குற்றச்சாட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் இன்றும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவையில் மீண்டும் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற மேலவை வருகிற March 13 வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2nd பகுதி வருகிற March 13 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அரசு மருத்துவமனைகளில் அத்தியாவசியமற்ற மற்றும் அவசியமில்லாத அறுவை சிகிச்சைகள் தள்ளி வைக்கப்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். அண்டை நாடான இலங்கை இன்னும் பொருளாதார பிரச்சினையில் இருந்து மீளவில்லை. அந்நாடு மருந்து பொருட்களுக்காக 85%, மருத்துவம் சார்ந்த தேவைகளுக்காக 80% வெளிநாட்டு இறக்குமதியை சார்ந்தே இருக்கிறது. ஆனால் அந்நிய செலாவணி தட்டுப்பாட்டால் கடந்த ஆண்டு முதலே அவற்றின் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவும் பணவீக்கம் அதிகரிப்பாலும் நாட்டில் மருந்து பொருட்களின் விலை வெகுவாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் மருந்துகள், அறுவை சிகிச்சை உபகரணங்கள், ஆய்வகங்களுக்கான வேதிப்பொருட்கள் பற்றாக்குறையை உடனடியாக சரி செய்ய வேண்டும், இல்லையெனில் அடுத்த சில வாரங்களில் கடுமையான நெருக்கடி ஏற்படும் என இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரித்துள்ளது. இந்த சூழலில் அரசு மருத்துவமனைகளில் அத்தியாவசியமற்ற மற்றும் அவசரமில்லாத அறுவை சிகிச்சைகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் கேகலிய ரம்புக் வெல்லா அறிவித்துள்ளார்.
இந்த நடவடிக்கை தற்காலிகமானதுதான் என்றும் அத்தியாவசியமான அவசர அறுவை சிகிச்சைகள் தொடர்ந்து தடையின்றி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் புதிய உறவை ஏற்படுத்துவேன் என ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட பாஜக மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கோவையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் ஆளுநராக இருப்பது தமிழகத்திற்கு இதுவே முதன்முறையாகும் என்றும் இந்த வரலாறு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு கிடைத்த பெருமையாக கருதுவதாகவும் தெரிவித்தார். ஜார்க்கண்டிற்கும் தமிழகத்திற்கும் புதிய பால உறவை உருவாக்குவோம் என்றும் இதன் மூலம் 2 மாநில வளர்ச்சிக்கு சூழலை உருவாக்க திட்டங்கள் செய்யப்படும் என்று கூறினார். ஒருவர் வழக்கறிஞராக இருக்கிற பொழுது தன்னுடைய கட்சிக்காரருக்காக வாதாடுவது என்பது நியாயம். அவரே நீதிபதி ஆகிவிட்டால் நீதியை மட்டும்தான் தர வேண்டும். அதே போல ஒரு அரசியல இருந்து பரிணாம வளர்ச்சியாக கவர்னர் என்கின்ற ஆளுநர் என்கின்ற அந்த உயர்ந்த நிலையை அடைகிறோம். அதற்கு பின்பு அரசியலிலே நாட்டம் கொள்ளாமல் முன்னேற்றத்தில் மட்டுமே நாட்டம் கொள்வது சிறந்ததாக இருக்கும் என்று கருதுகிறேன். புதுச்சேரி சுதேசி மில் அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்க சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி மில் அருகில் இன்று புதுச்சேரி சாலை போக்குவரத்து துறை ஒப்பந்த ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்க சார்பில் இன்று 1 நாள் மட்டும் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சாலை போக்குவரத்து துறை ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நடத்திய இந்த போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்க செயலாளர் தயாளன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி மாநிலத்தில் சாலை போக்குவரத்து துறையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேல் ஒப்பந்தம் அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்துகள் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி ஒப்பந்தத்தினுடைய இந்த தொழிலாளர்களை இந்த பிஆர்டிசி நிறுவனம் லாபமாக இயங்கும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லி வருகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமாய் முக்கியமாக இந்த போராட்டத்தை இவர்கள் ஏனோதானோ என்று புதுவை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டமாக தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை எனது தலைமையிலே நடத்த வேண்டியிருக்கும் என்பதை இந்த தினத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வேளாங்கண்ணி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 4 சவரன் தங்க நகை வைரத்தோடு மற்றும் பணம் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே குறிச்சி ஊராட்சி ஆய்மலை மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் 6 முகம் சந்திரகலா தம்பதி. இவர்கள் கடந்த 10ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு திருத்துறைப்பூண்டியில் உள்ள கோவில் திருவிழாவிற்கு சென்றுள்ளார். அதே நேரத்தில் மர்மநபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 4 சவரன் தங்க நகைகள், 50,000 மதிப்புள்ள வைரத்தோடு, 1,500 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றனர். தகவல் அறிந்த சந்திரகலா வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பிரிட்ஜில் இருந்த ஊறுகாய் டம்ளர் எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த வயல்வெளியில் மது அருந்துவிட்டு சென்றுள்ளனர். குளிர்சாதன பெட்டியில் இருந்த ஊறுகாய் டம்ளர் எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த வயல்வெளியில் மது அருந்துவிட்டு திருடிச் சென்றுள்ளனர். சந்திரகலா கொடுத்த புகாரின் பேரில் வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். 2023 சீமாட்ஸ் விதை விதைப்பு விழா திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. 2023 சிமாட்ஸ் விதை விதைப்பு விழா சிமாட்ஸ் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்டு டெக்னிக்கல் சயின்ஸ் தண்டலம் வளாகத்தில் நடைபெற்றது. சிமாட்ஸின் மதிப்பிற்குரிய வேந்தர் வீரையன், எஸ்எஸ்சியின் இயக்குநர் ரம்யா தீபக், முதல்வர் ரமேஷ் மற்றும் பிற பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் விதை விதைப்பு விழாவில் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றனர். வேளாண் பொறியியல் படிக்கும் மாணவர்கள் சமகால விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் ஏராளமான பண்ணை கருவிகள் மற்றும் விவசாய வயல்களின் மண் மற்றும் நீரின் தரத்தை இயந்திர கற்றல் அடிப்படையிலான மதிப்பீடு பற்றி விளக்கினர். விவசாய நிலைத்தன்மைக்காக சிமாட்ஸில் பயன்படுத்தப்படும் அதிநவீன சமகால முறைகளை நிரூபிக்க எஸ்எஸ்சியின் ட்ரோன் ஆய்வகத்தில் இருந்து ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன. திருவள்ளூர் அடுத்த பூண்டி கூட்டு சாலையில் உள்ள தனியார் ஏடிஎம்மில் கொள்ளை முயற்சி நடந்திருப்பது போலீசார் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருவள்ளூர் அருகே பூண்டி கூட்டுசாலை நெய்வேலி பகுதியில் அமைந்துள்ள இந்தியா ஒன் தனியார் ஏடிஎம் மையத்தில் எந்திரம் மற்றும் கேமராவிற்கு கருப்பு ஸ்ப்ரே அடித்து மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சுதாகர் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 ஏடிஎம் மையங்களில் 75 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் காவல்துறை மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திருவள்ளூரில் கொள்ளை முயற்சி அரங்கேறியிருப்பது காவல்துறை மத்தியில் மேலும் பரபரப்பை அதிகப்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே பிரேக் செயலிழந்த அரசு பேருந்து சாலையோரம் இருந்த கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று ஆமூர் சென்று கொண்டிருந்தது. சைலோம் பகுதியை சென்றபோது பிரேக் பிடிக்காததால் இடதுபுறமாக சென்ற பேருந்து வலதுபுறமாக உள்ள கட்டிடம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் ரவி காயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பேருந்தில் பயணம் செய்த 25 பயணிகள் காயங்களின்றி உயிர் தப்பினர். திருக்கோவிலூர் பேருந்து பணிமனையில் முழுமையான தகுதி இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் தீயவர்கள் கையில் உள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். தருமபுரி அமமுக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரனின் தாயார் மறைவிற்கு நினைவஞ்சலி செலுத்த வருகை புரிந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது குக்கர் சின்னம் கிடைக்கவில்லை, அந்த சின்னத்தில் வேறு யாரோ போட்டியிடுவதில் உடன்பாடு இல்லை என்றும், தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதால் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் தெரிவித்தார். அம்மாவின் சின்னம் தீயவர்களின் கையில் உள்ளது என்றும், அதை முறியடிக்க அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் ஒன்று சேர வேண்டும் என்றும் கூறினார். பேனா சிலை வைப்பதில் தவறில்லை என்றும், ஸ்டாலின் சரியாக சிந்தித்து மக்கள் வரிப்பணத்தில் வைக்காமல் அவர்களது சொந்த கட்சி நிதியில் வேறு இடத்தில் பேனா சின்னம் வைக்க யோசிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரித்து இது போன்ற போதை மருந்து விற்பனை எல்லாம் அடியோடு ஒழிக்கவில்லை என்றால் எப்படி புரட்சி தலைவர் காலத்தில் இங்கே தீவிர கம்யூனிஸ்டுகள்லாம் தருமபுரி திருப்பத்தூர்லாம் அவர் தேவாரம்லாம் இருந்து தலைவர் ஒழிச்சதுனால தான் நீங்கள் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக ஜனநாயக முறையில் இங்கே ஆட்சி நடப்பதற்கு உதவி செய்தாரோ, அதுபோல் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழு கவனத்தோடு பராமரிக்கணும். கூடுதல் பேருந்துகள் இயக்க கோரி அரசு பள்ளி மாணவர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காஞ்சிபுரத்தில் மேவலர் குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் தண்டலம் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் திருவள்ளூர் மாவட்டம் கிறிஸ்தவ கண்டிகை, மங்காதபுரம், புதுவள்ளூர் பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல சரியான நேரத்திற்கு பேருந்துகள் வராததால் தினந்தோறும் 5 முதல் 8 கிலோமீட்டர் வரை நடந்து செல்வதாகவும், இதனால் பள்ளிக்கு காலதாமதமாக செல்வதாகவும் மாணவர்கள் புகார் தெரிவித்தனர். எனவே பேருந்து வசதி ஏற்படுத்த தரக்கோரி 30க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தேவையான அரசு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமாதானப்படுத்தினர். பின்னர் மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கூடுதல் பேருந்துகள் இயக்க கோரி மனு அளித்தனர். என் பேரு சீஜா, நாங்க திருவள்ளூர் மாவட்டம் நாயப்பாக்க கிராமத்துல இருந்து வரோம். எங்களுக்கு வந்து பஸ் வசதி இல்லை, அதனால நாங்க ஸ்கூலுக்கு போகல. ஸ்கூலுக்கு போனாலும் பேரண்ட்ஸ் கூட்டணுவா இல்லன்னா வந்து எக்ஸாம் எழுதாதன்னு சொல்லிடுறாங்க. பண்ருட்டியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி டேனிஸ் மிஷின் உயர்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் மாவட்ட உதவி திட்ட ஒருங்கிணைப்பாளர் சுந்தரேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் சுற்று வட்டார பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். மேலும் கலந்து கொண்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மருத்துவர்களால் ஆலோசனையும் மற்றும் குறைகளுக்கேற்ப சான்றும் வழங்கப்பட்டது. முகாமில் மாற்றுத்திறனாளிகள் வட்டார சிறப்பு பள்ளி ஒருங்கிணைப்பாளர்கள் தாமோதரன், வட்டார கல்வி அலுவலர் ஜாக்லின் ரோஸ், வட்டார மேற்பார்வையாளர் செல்வம் இளஞ்சொழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு பல்வேறு சேவைகளையும் செய்து அதே பரிசோதனை செய்து அதே சமயத்தில் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன உபகரணங்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உபகரணங்கள் ஏது தேவை என்று அதற்கான கணக்கீடும் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலை அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமசாமி தலைமை தாங்கினார். அப்போது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மற்றும் இதர சமூக நலத்திட்டங்கள் துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் போதுமானதாக இல்லை என்றும் ஊரக பகுதியில் உருவாகி வரும் நெருக்கடிகள் ஆகியவற்றை நிதிநிலை அறிக்கையில் கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் முன்னாள் மாநில குழு சரவணன், விவசாயிகள் சங்க மாவட்ட துணை அமைப்பாளர் கஜேந்திரன், மாவட்ட மையக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய குழு நிர்வாகிகள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சாலை போக்குவரத்து விதிகள் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு பயிற்சிகளுக்கான வகுப்பினை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் துவக்கி வைத்தார். திருச்சி பழைய மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமைந்துள்ள குழந்தைகள் சாலை போக்குவரத்து விதிகள் பூங்காவில் போக்குவரத்து விதிகள் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு வகுப்பு நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கலந்து கொண்டு வகுப்பை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநகர காவல்துறை ஆணையர் சத்யபிரியா கலந்து கொண்டு போக்குவரத்து விதிகள் குறித்து மாணவ மாணவிகளுடன் உரையாற்றினார். தொடர்ந்து போக்குவரத்து பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து விதிகள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் விளக்கினர். பின்னர் சத்யபிரியாவிடம் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கையெழுத்து வாங்கிக் கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் தொழில் முனைவோருக்கான தொழில் மேலாண்மை பயிற்சியின் துவக்க விழா நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோரின் தொழில் முனைவை ஊக்கப்படுத்தும் நோக்கில் 7 நாட்கள் தொழில் மேலாண்மை பயிற்சியின் துவக்க விழா நடைபெற உள்ளது. இதன் துவக்க விழா ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. கேப்டன் VRC பாண்டியன் தலைமை தாங்கிய விழாவில் ராமநாதபுரம் நகரமன்ற தலைவர் கார்மேகம், வர்த்தக சங்க தலைவர் ஜெகதீசன், ஸ்வாட்ஸ் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஞான லெட் சொர்ணகுமாரி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் ஏராளமான தொழில் முனைவோர்களும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு கோவை வருகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் உள்ள ஈசா யோகா மையத்தில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வருகிற 18ஆம் தேதி நடைபெறும் சிவராத்திரி விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார். இந்த விழா கலந்து கொள்ள ஜனாதிபதி தனி விமானம் மூலம் சூலர் விமானப்படை தளத்திற்கு வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஈசா யோகா மையத்திற்கு மாலை 6 மணிக்கு செல்கிறார். இந்நிலையில் ஜனாதிபதி வருகையை ஒட்டி கோவையில் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. அதன்படி மாவட்டத்தில் 5000 போலீசாரும் மாநகரில் 1000க்கும் மேற்பட்ட போலீசாரும் என 6000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லையில் அங்கன்வாடியில் அடிப்படை வசதி கேட்டு 3 வயது பெண் குழந்தை மழலை நடையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் மனு அளித்தனர். இந்நிலையில் 3 வயது ஆன பெண் குழந்தை ஒன்று மழலை நடையுடன் கையில் மனுவை ஏந்தி ஆட்சியர் அலுவலகம் வந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை திரும்பி பார்க்க வைத்தது. இதுகுறித்து குழந்தையிடம் விசாரித்த போது தனது பெயர் ஷபா ஹாய்தியா என்றும் மேலப்பாளையம் அம்பிகாபுரத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் தான் படித்து வருவதாகவும் கூறினார். மேலும் அங்கன்வாடியில் தங்களுக்கு கழிப்பிட வசதி, விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை எனவும் குழந்தை ஹாதியா தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தனது தந்தையுடன் சென்று குழந்தை ஹாதியா மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனை சந்தித்து மனு அளித்தார். இதனை கண்ட அதிகாரிகள் குழந்தையை வியப்புடன் பார்த்து ரசித்தனர். திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலத்துக்கு உட்பட்ட வார்டு நம்பர் 48 ஆதி திராடர் அங்கன்வாடியில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி இல்லை. அதுபோக அந்த கட்டிடம் வந்து 60 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமை வாய்ந்த கட்டிடமாக தான் இருக்குது. மேலூர் அருகே சாலையின் குறுக்கே கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சாலையின் குறுக்கே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி அதில் கேக் வைத்து பிறந்தநாள் கொண்டாடிய மாணவர்கள் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. அந்த வீடியோவில் சாலையை மறித்து இடியூறு செய்யலாமா என்று கேட்கும் முதியவரை மாணவர் ஒருவர் முகத்தில் ஸ்ப்ரே அடித்து அவமரியாதை செய்யும் காட்சி பதிவாகியுள்ளது. இந்த வீடியோவை வைரலானதை தொடர்ந்து மேலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர்லிஸ் ரெபோனி மாணவர்களை பிடிக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து ஆட்டுக்குளத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சிவனி மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த பள்ளி மாணவன் ஒருவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்கள் மீது சாலையின் குறுக்கே தடுப்பு அமைத்து வாகனங்களை இடியுறு ஏற்படுத்துதல், பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளுதல், முதியவர்களை அவமரியாதை செய்தல் போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
கோவையைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவி தீப்பந்தத்துடன் கூடிய சிலம்பத்தை தொடர்ந்து 3 மணி நேரம் சுழற்றி சாதனையை நிகழ்த்தியுள்ளார். கோவை மாவட்டம் சின்னபேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக்குமார் சத்யா தம்பதியரின் மகள் மைத்திலி 8ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் அதே பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு கழகத்தில் சிலம்பம் பயின்று வருகிறார். இந்நிலையில் மாணவியின் புதிய முயற்சியாக தீப்பந்தத்துடன் கூடிய இரட்டை சிலம்பத்தை தொடர்ந்து 3 மணி நேரம் சுழற்றி உலக சாதனை படைத்துள்ளார். சர்வதேச மகளிர் மற்றும் குழந்தைகள் அறிவியல் தினம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மைத்திலி செய்த இந்த சாதனை இந்தியா உலக சாதனை, அமெரிக்கன் உலக சாதனை, யூரோப்பியன் உலக சாதனை என 3 உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்திருக்கிறது. மேலும் சிறுமியின் சாதனையை பாராட்டி கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மைத்திலி, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். முல்லை தற்காப்பு கலையில் நான் பயிற்சி பெற்று வந்திருக்கேன். இந்த உலக சாதனை வந்து இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் யூரோப்பியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் நான் 5 டபுள் ஸ்டிக் சிலம்பம் ஸ்டிக் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த சாதனை வந்து 3 ஹவர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் MP CV சண்முகம் புகார். ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வலியுறுத்தல். திருவள்ளூரில் போலியான அரசு அலுவலகம் நடத்தி 1,30,00,000 ரூபாய் பணம் மோசடி. போலி ஆவணம் தயார் செய்து நாடகமாடியது அம்பலம். இலங்கையில் அரசு மருத்துவமனைகளில் அவசியமில்லாத அறுவை சிகிச்சைகள் ஒத்திவைப்பு. சுகாதாரத்துறை கேகலிய ரம்புக் வெல்லா தகவல். அதானி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. மாநிலங்களவை வருகிற March 13 வரை ஒத்திவைப்பு. இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண அணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.